உங்களுக்கு கட் அவுட் அல்ல கருத்து, கட் அவுட் அல்ல அரசியல், கருத்தியல் தான் அரசியல். நீங்கள் வேலுநாச்சியார் அம்பேத்கர் அதெல்லாம் வைக்கிறது பிரச்சனை இல்லை. வேலுநாச்சியார் யாருன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்ல. இப்போ நான் வந்து பேசலைன்னா நீங்கள் சுந்தரலிங்கம் வேலுநாச்சியார்லாம் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாரு. தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி இல்லை, அது அவர் வேணும்லாம் செஞ்சிருக்கிறார், ஆள் கிடையாது. என் தம்பி எனக்கு தெரியல, சொல்லுங்க. மக்களிடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும். ஒரு 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 அரசியல் கட்சியை தொடங்கும் போது ஏற்படுத்தணும். நாங்கள்லாம் வரும்போது எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இல்லை. எளிய பிள்ளைகள் ஒரு திரைப்புகள் இருக்கும்போது அதுக்கு ஒரு வீச்சும், அது சொல்ற ஆங்கிலத்தில் ரீச்சும் அதிகம். எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் கடைசி வரைக்கும் தமிழர்கள், நாங்கள் அனாதைகளாகவே இருக்க வேண்டியது இருக்குது. அது இல்லை, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் படுத்தும் நான் நினைக்கிறேன். காமராஜர் படம், அதே போல் வந்து சேர சோழ பாண்டியர், தமிழன்னை, அதே போல் பெரியார் இவங்களாம் இருக்காங்க, பிரபாகரன், அதே மாதிரி எம்ஜிஆர் இவங்களாம் யாருமே இல்லாமல் இருக்குது. அண்ணாவுடைய புகைப்படம் அதில் அண்ணா வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோற்றுனர். இப்போ அண்ணா அவர்களை வந்து நாங்கள் பார்க்குறது வந்து அந்த பெருந்தகை வரும்போது தான். தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழருடைய இலக்கியமும் வரலாறும் வந்து அரசியல் மேடைகளில் பேசப்பட்டது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை வந்த பிறகு தான். அந்த மதிப்பு அவர் மேலே எப்போவுமே மரியாதை உண்டு. நீண்ட காலம் உழைத்த அரியணைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போது ஒரு கெடுவாய்ப்பு, அவருக்கு மரணம் சீக்கிரம் வந்து அவரை தொற்றுச்சு. இல்லைன்னா பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம நிலத்தில். அது இல்லை, அது அவ்வளோதான், நமக்கு ஒரு கெடு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். நான் அண்ணாவை ஏன் வைக்கலைன்னா இது மாதிரி ஒரு காரணத்து கூட வச்சுருக்கலாம். பெரியாரை வச்சதுனால இந்த குறியீடுகள்லாம் உள்ளடக்கம்னு நினச்சிருக்கலாம். சேர சோழ பாண்டியர்கள்லாம் வச்சுட்டதுனால அவருடைய பேரன்தான், வேலுநாரியை வச்சுட்டதுனால அவருடைய அவர்களுடைய பேரன்தான் பிரபாகரன் கூட விட்டுருக்கலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் இல்லை, இல்லை அவர் தலைவரை தான் அண்ணன் வச்சுருக்காருல, நம்ம விட்டுருக்கலாம்னு கூட நினச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கட் அவுட் அல்ல கருத்து, கட் அவுட் அல்ல அரசியல், கருத்தியல் தான் அரசியல். நீங்கள் வேலுநாச்சியார் அம்பேத்கர் அதெல்லாம் வைக்கிறது பிரச்சனை இல்லை. வேலுநாச்சியார் யாருன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்ல. இப்போ நான் வந்து பேசலைன்னா நீங்கள் சுந்தரலிங்கம் வேலுநாச்சியார்லாம் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்குமான்னு பாருங்க. அப்போ அதுதான் முக்கியம். அது வந்து என் தம்பி வச்சிருக்கிற வரைக்கும் பெருமை அடைங்க. சார், ஏற்கனவே ஒரு சில படங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை தான் விஜய் பேசினாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த மாநாட்டில் உங்களுடைய கருத்தை ஏதாவது பேசுவாரா, எதிர்பார்க்கலாமா? நீங்க பேசுவார். இப்ப உங்களுக்கு பிறப்பு ஒக்கும்னு கொண்டு வந்தது நான் தான் முதல்ல, அதை என் தம்பி எடுத்து செய்யறாரு, அதுல எனக்கு மகிழ்ச்சி. இப்ப கட்சி கொடியை பாத்தீங்கன்னா என் கொடி அவர் கொடிக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா நாங்க வந்து சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள்னு கொண்டு வந்தோம். சிவப்பு மஞ்சள் ஏன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் போர் மரவினர், எங்களுக்கு ஏறும் போரும் எங்களுக்கு தொழில். அதனால் போருக்கு போகும்போது மஞ்சள் அடை உடுத்தி தான் போவோம். போரில் ரத்தம் சிந்தி வீர போர் புரிந்த மரவர்கள் காட்ட உங்களுக்கு தெரியும் சிவப்பு மஞ்சள். எங்கள் தலைவர் அதை கொடி வண்ணமாக கொண்டு வந்தது காரணம், காந்தல் மலரை தேசிய மலராக எடுத்தோம், அது சிவப்பு மஞ்சளில் தான் இருக்கும். இந்த நாளில் தான் நாங்கள் சிவப்பு மஞ்சளில் எங்கள் கொடியை எடுத்தோம். அதையே தம்பி, நான் புளியை வச்சுக்கிட்டேன், அவர் யானையை வச்சுக்கிட்டாரு. எங்களுக்கு வந்து குதிரைப்படை இல்லை, யானைப்படை தான். எங்கள் பாட்டன்கள்லாம் வெள்ளக்காரன் வரும்போது தான் குதிரை, நமக்கு வந்து யானை தான். அப்போ அந்த இதில் அந்த வண்ணத்தை அவர் தவிர்க்கலை. இப்போ திராவிட அடையாளம் இதுவரைக்கும் வந்த கட்சிகளுக்கெல்லாம் கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சளாக இருக்குது. மாறுதல் தானே, மகிழ்ச்சி அடைங்க, பெருமை அடைங்க. மணிக்கணும் இந்த இடத்த, அதை என் தம்பி தான் முடிவு பண்ணும். அது பெருமையா அது இதான்னு நான் சொல்லல, ஆனா அவங்க சொல்றதுல உண்மை இருக்குல்ல. உண்மையிலே கொடுனாங்க, இதே மாதிரில அவர் செஞ்சாரு, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. சார், இருந்தாலும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயை பார்க்க போகிறதுக்கான கூட்டம் இது, இதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற சில கருத்தையும் அந்த அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா அப்புறம் என்ன தான் வாழ்க்கையில் இருக்குது? சாக போகிறோன்னு தெரிஞ்சிருச்சுல, ஆனால் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மகிழ்ச்சியாக நகர்த்துறீங்கள. விடுங்க, அது வந்து அது என்ன வருதோ எது வருதோ. என்னை கேட்பாங்க, நீங்கள் இப்படியே நின்னீங்கன்னா, தடிச்சே நின்னீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு போராடி? ஏ, நானே அதை பற்றி கவலைப்படலை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது மாதிரி
அவர் விடுங்க அவரை பார்க்கவே கூட்ட வரட்டும், அது வாக்கா வருது வரலை அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர், அவரை சார்ந்து நிற்கிற தொண்டர்கள். அது சும்மா பார்வையாளர் எல்லாத்தையும் முடிவு, இது இது சரியா வராது இது வரும் அப்படி எதுக்குது? அவர் இன்னும் கருத்தரிச்சுக்கிட்டு இருக்காரு இப்பதான். அது பிறக்க பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும், ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும், நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? அது ஒரு தெரியும் என்ன பேசணும்ட்டு. தம்பி கேக்குறேன், இதுவே கனமலைன்னா உண்மையில கனமலைக்கு என்ன பேர் இருப்பீங்க தம்பி? மூணு மணி நேரம் கூட தொடர்ச்சியா பெய்யல, மூணு நாள் நாலு நாள்லாம் பெஞ்சிருக்கு தம்பி. இந்த குறைந்த நேரம் மழைக்கே நம்ம வெள்ளத்துல மிதக்கிறோம். சென்னையில திருப்பி திருப்பி சொல்லாதீங்க, நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி கோபப்படுத்தாதீங்க. காலையிலே நடவடிக்கை எடுத்து தம்பி என்ன தம்பி, 60 வருஷமா ஆண்டு நீங்க பல ஆண்டுகள்ல 1000 கோடியை ஒதுக்கி அடிப்படை கட்டமைப்பு செஞ்சேன், நீங்க 4000 கோடி இப்ப ஆட்சிக்கு வந்தே ஒதுக்குனீங்கிறீங்க. அப்ப 1500 பம்ப் செட் எதுக்கு தம்பி? தண்ணி ஓட காவா இருக்குன்னா அதுவே ஓடிடும்ல, அப்புறம் இறச்சி ஊத்துறதுக்கு மோட்டர். இல்ல சார், வட மாவட்டங்கள்ல மழை பெஞ்சா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, பட் சவுத்ல பெஞ்சா வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. வட மாவட்டம் தென் மாவட்டம் இல்ல, எல்லா மாவட்டத்தையும் ஒரே மாதிரி நாங்க கவனத்துல எடுக்கிறது இல்ல. போதும் போதும் போதும்.